ஏ ஹால், வெல்கம் டு ரியாட்டாஸ். டேஸ்டியான இட்லி தோசைக்கான ஒரு சட்னி. இதை வந்து நம்ம ஒயிட் ரைஸு கூட வச்சு சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக புளி, அதுக்கப்புறம் ஒரு 6 காஞ்ச மிளகாய் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதெல்லாம் சேர்த்து நல்லா பருப்பு வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் வறுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுக்கோங்க. அந்த வெங்காயத்தோட டபுள் சைஸ்க்கு தக்காளி எடுத்துக்கோங்க. ஸோ வெங்காயம் நல்லா வந்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டணும். வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம ரெடியாக வச்சுருக்க தக்காளியை வந்து சேர்த்துக்கோங்க. ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் தான் டேஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இப்போ வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா இதில் சேர்க்கணும். அரை கைப்பிடி அளவுக்கு நீங்கள் கருவேப்பிலை எடுத்துக்கிறீங்கன்னா, 1 கைப்பிடி அளவுக்கு புதினாவும், 2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் எடுத்துக்கணும். இதுதான் ரேஷியோ. ஸோ வந்து கருவேப்பிலை வந்து கம்மியாகவும், அதை விட அதிகமாக புதினா, அதை விட அதிகமாக கொத்தமல்லி சேர்த்து வதக்கிக்கோங்க. லைட்டாக வதங்கினா போதும். அதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாருக்கு இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கோங்க. கூடவே வந்து உப்பும் கொஞ்சோண்டு வந்து பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஸோ அதெல்லாம் சேர்த்து அரைச்சா இந்த மாதிரி வரும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாளிச்சிக்கலாம் கடுகு, அதுக்கப்புறம் வந்து சீரகம் போட்டு, இல்லைன்னா அப்படி கூட சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.